வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் சென்னையிலிருந்து 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இம்மாத இறுதியில் உங்களில் ஒருவன் என்ற தனது சுயசரிதியை வெளியிடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு பள்ளிகளுக்கு பிப்ரவரி 19 மற்றும் 22 ஆகிய 2 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 2 மாதத்தில் விலைவாசியின் உயர்வு 6.01% அதிகரித்துள்ளதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக சிகிச்சை பெறும் அரசு ஊழியர்களின் மருத்துவ செலவு 10 லட்சத்திற்கு மேல் உயர்ந்தால் மீத தொகையை அரசே ஏற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 75 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பிற்காக பதிவு செய்து காத்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 4 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் பொழுது ஹெல்மெட் கட்டாயம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. OMCA மைதானத்தில் 45வது புத்தக கண்காட்சி தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் மழலையர் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு முகக்கவசம் கட்டாயம் இல்லை என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைய உள்ளது. திருச்சியிலிருந்து காரைக்கால் வரையிலான ரயில்வே தடத்தில் இன்று சோதனை ஓட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை 10 மணி முதல் 19ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய 22ஆம் தேதியும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஆந்திரா, சத்தீஸ்கர், இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் 60,000க்கும் மேற்பட்ட வீடுகளை பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்ட மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அரசு பேருந்துகளில் மாற்றுத்திறனாளியுடன் ஒருவர் இலவசமாக பயணிக்கலாம் என்றும் அரசின் இந்த உத்தரவை போக்குவரத்து துறையை டிரைவர்கள் மற்றும் கண்டக்டர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் காஞ்சிபுர கலெக்டர் ஆர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள நியாய விலைக் கடைகளில் பொருட்களின் இருப்பு குறித்த தகவல்களும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளின் தொலைபேசிகள் எண்கள் கொண்ட தகவல்களும் பலகையில் அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. வேலூர் CMC நடைபெற்று வரும் முதல்நிலை மருத்துவ படிப்பில் 70% இடங்கள் தமிழக அரசுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு திருப்புதல் தேர்வுக்கான வினாத்தாள்கள் அடுத்தடுத்து வெளியான நிலையில் திருப்புதல் தேர்வின் மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என்று பள்ளிக்கல்வித்துறை அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு வருகின்ற பிப்ரவரி 19ஆம் தேதி வங்கிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் நடைபெறும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகள் தவிர மற்ற பகுதிகளில் உள்ள வங்கிகள் வழக்கம் போல் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1ஆம் ஆண்டு MBBS மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கான கால அவகாசம் பிப்ரவரி 18ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ கல்வி இயக்குநர் அறிவித்துள்ளார். அஞ்சல் துறையின் சார்பாக சிறப்பு ஆதார் முகாம் பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் பிப்ரவரி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழகத்தில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 264 ரூபாய் குறைந்து 1 சவரன் 37,304 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 67.90 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.